பசிபிக்கில் அமைந்துள்ள தீவு நாடான டோங்காவில் சில நாட்களுக்கு முன் கடலுக்கு அடியில் எரிமலை வெடித்தது. சுனாமி உண்டாகி ஊருக்குள் கடல் நீர் புகுந்தது. எரிமலை வெடிப்பால் பூமியில் ஏற்பட்ட அதிர்வு சென்னையிலும் உணரப்பட்டது. கடந்த 30 ஆண்டுகளில் இப்படி ஒரு எரிமலை வெடிப்பு நடந்ததில்லை என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். 1991 பிலிப்பைன்ஸ் நாட்டில் பினட்டுபோ எரிமலை வெடிப்பால் நூற்றுக்கணக்கானோர் இறந்தனர். டோங்கோ எரிமலை வெடிப்பும் இதே மாதிரி இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்றனர். டோங்கோ எரிமலை 10 நிமிடம் தொடர்ச்சியாக வெடித்தது. எரிமலை வெடிப்பால் கிளம்பிய சாம்பலுடன் கூடிய புகை மூட்டம் 10 நிமிடங்களுக்குள் மொத்த நாட்டையும் சூழ்ந்தது. தரையிலிருந்து 39 கிலோமீட்டர் உயரத்திற்கு சாம்பல் மண்டலம் பரவியது. அதாவது 128,000 அடி உயரமாகும். சமீப காலத்தில் இப்படி ஒரு எரிமலை வெடிப்பை பார்த்ததில்லை. இது பேரழிவின் அறிகுறி எனவும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர்.